வணக்கம் வணக்கம் எனது யூடியூப் சந்தாதாரர்களே, ஜோதிட பிரியர்களே, உலக ஜோதிட உண்மை ஜோதிட மக்களே, கொஞ்ச நாளாக நான் போடாமல் இருக்கிறக்கு வீடியோ போடாமல் இருக்கிற காரணம், எனக்கு எட்டாம் பாவை தெய்யக்கிற சந்திரனுடைய புத்தி ஓடுது. கொஞ்சம் அமைதி காப்போம்னா அமைதி காய்ச்சி அப்பப்போ போடுவோம்னு போடுறேன். இருந்தாலும் பொறுக்க முடியல. ராகு கேது தோஷம்னா ராகு கேது, ராகு ரெண்டில் எட்டில் கேது, மாங்கல்ய தோஷமாக அந்த பொண்ணுக்கு. இந்த திருடங்களை என்ன போய் எங்கே போய் சொல்லுவீங்க? இந்த ஜோசியை திருட்டு போயிடுது. இவங்களாம் ஜோதிடனாக இருக்காங்க, அதே மாதிரி ராகு கேது உள்ளவங்களுக்கு தான் சேர்க்கணுமா? என்ன பொருத்த விதினா என்னன்னாது தெரியுமா இந்த ஜோசிய பயல்களுக்கு? இல்லை ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணி எழுதி கொடுங்க. உங்களுக்கு 100,000 ரூபா தர்றேன். அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஏதாவது ஆச்சு திரும்ப உங்ககிட்ட 10,00,000 ரூபா பிடுங்குவோம். எழுதி கொடுக்க முடியுமா உங்களாலெல்லாம்? ராகு கேதுக்கு ராகு கேது சேர்க்கணுமா? அது இல்லாட்டின்னா கல்யாணம் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லுவோமா? அது யார் சொன்னது? எங்ககிட்ட நேரில் கூட்டி வாங்க. ஏன்னா என்கிட்டலாம் வந்து நீங்கள் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குமா? ஏதாவது ஜோதிடத்தை பற்றி தெரியுமா? ஏதாவது அறிவு இருக்கா? ஒரு நானும் வாத்தியான்னு சொல்லிட்டு திர வேண்டிய எவன்ட்டையாவது படிச்சுட்டு வந்துட்டு பொய் ஜோசியத்தையும் பரிகாரத்தையும் 7 நாட்டு சனியவும் 2 ராகு 8 கேது 2 கேது 8 ராகுன்னு சொல்லி ராகு கேது தோஷம் 1 7 சொல்லி ஏமாற்றி தெரியுறீங்களே. உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் மனசு உறுத்தலையாப்பா? ஏப்பா எனக்கு 2 கேது 8 ராக்கு என் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே இல்லை. 32 வருஷம் வாழலையா? 10 வருஷம் வாழ்ந்தாலே போதுமே. 32 வருஷம் வாழ்க்கையில் எந்த தோஷமும் இல்லையா? அவங்க நல்லா தானே இருக்காங்க. இது மாதிரி கோடிக்கணக்கான பேர் நல்லா இருக்காங்க, கோடிக்கணக்கில். உங்கக்கிட்ட ஏதோ பொருத்தம் பார்க்க வரணும்னா பொருத்தமாக பார்ப்பீங்க? நீங்கள் பொருத்தவங்களால் பார்க்க முடியுமா? எதிர்காலம் என்ன, நல்லது என்ன, எந்த அளவுக்கு ஒத்து போவாங்க, அதுதான் என்ன பார்க்க முடியும். நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 2-4-5 வருஷம் இருக்கும். தோஷம் பிளஸ் தோஷம் சிக்கோல்ட்டு நாசம்னு சொல்லி மனசு கொதிக்குதுங்க. எங்கள் நல்ல நல்ல பையங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண விடாமல் 1 ரூபாய்க்கு பெறாத ஜோசியத்தை போய் மக்களே நீங்கள் ஜோதிடம் கேட்குறீங்க. 1 ரூபா பெற மாட்டாங்க. பட்டை போட்டுட்டு கொட்டை போட்டுக்கிட்டு நானும் பெரியார்கிட்ட இவன் சொந்த காசை செலவழித்து வீடியோவில் போய் டிவியில் உட்காந்துக்கிட்டு பேசக்கூடிய ஒரு அறையனா பசங்க. யூடியூப்பு கிடைச்சிருக்குன்னு மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அறையனா பசங்க கிட்ட போய் ஜோதிடம் கேட்குறீங்களே, முடியுமா? திருமணம் பொறுத்த பொய்ன்னு சொல்லி பாடம் எடுத்தவே நான். அது என்னட்ட படித்த அத்தனை மாணவர்களுக்குமே தெரியும். 10 பொருத்தம் பொய்ன்னே சொன்னவன் 2002 சொல்லி 2002 அதுக்கு முன்னாடி டிப்ளமோலே சொன்னான். ஆனால் 2002 தான் ஸ்ட்ராங்காக சொன்னேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டானேன். போடும்போது திருமண பொருத்தங்கிறது போடும்போது, ஐயா இது உண்மையிலேயே இல்லை, இது பொய், இதுக்கு எப்படி இதை கொண்டு வந்தாங்கன்னு விளக்கமெல்லாம் சொன்னேன். அன்றைய காலத்தில் 100 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாமல் அந்நியத்தில் கல்யாணம் பண்ண போகிறான் மனிதன். அப்படி கல்யாணம் பண்ண போகும்போது பொண்ணுடைய பேரனுடைய முதல் எழுத்துக்கும் பையனுடைய பேரனுடைய முதல் எழுத்துக்கும் நட்சத்திரத்தை எடுத்து குறிப்பாங்க. 10 பொருத்தம்னு ரஜு மாங்கல்யம் ஏன் வச்சா ரஜு 1 பொருத்தம் இருந்து மற்ற பொருத்தம் இல்லாட்டினாலும் கல்யாணம் பண்ணுனாங்க. சரி ரஜு பொருத்தம் இருக்கு இல்லை அப்படின்னாலுமே ஏகாதிபத்தியம் மைத்திரேவா சமசப்தமாக ஏன் வச்ச ரச்சு ராசி கணே தோஷம் நவித்தியதேன்னு வேற சொன்னாங்க. ஆக எல்லாமே என்ன சொன்னாங்க, கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசியில் மனப்பொருத்தம் இருந்தால் கல்யாணம் பண்ணி வைன்னு எங்களுக்கு விதிவிலக்கில் கால விதானத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த கால விதான நூலில் இந்த நூலில் சொல்லிட்டு வேற போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த பொருத்தம் எந்த அளவுக்கு உண்மைன்னா 1% உண்மை அந்த 10 பொருத்தம், 99% அது பொய். ஜாதக பொருத்தம் பார்த்தா உண்மைன்னா அதுவும் கிடையாதுங்க. ஜாதக பொருத்தமெல்லாம் பொய்யுங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருத்தம் பார்த்து நீங்கள் கல்யாணம், அப்போ யாருமே சாகாமல் இருக்கணும். அப்போ நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணால் அடுத்த வருஷம் அவனுக்கு ஆக்சிடெண்ட் வராமல் இருக்கணும், அந்த துன்பம் வராமல் இருக்கணும், இந்த பொண்ணுக்கு தோஷம் வராமல் இருக்கணும், அந்த பையனுக்கு தோஷம் வராமல் இருக்கணும். அதெல்லாம் கிடையாது. தோஷ ஜாதகங்களுக்கு தோஷம் வராதான் செய்யும். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது.
அப்போ ஒரு தோஷ ஜாதகம் ஏற்கனவே இருக்கு, இன்னொரு அதே ராகு கேதுக்கு ராகு கேது தோஷம் செஞ்சால் நாசமாக தான் போவாங்க. எவ்வளவுதான் விட்டு கொடுத்து வாழ்றது, ஏற்கனவே அது விட்டு கொடுக்கணும். ராகு கேது தோஷம்னா ஆளை கொள்ளாதுங்க, அது விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பை சொல்லுதுங்க. அந்த விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பில் வாழ்ந்துட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா வாழ்ந்துருவாங்கங்க. இவங்க போய்கிட்டு இந்த ராகு கேது தோஷம் அது மாங்கல்ய தோஷம் தரும். உங்களுக்கெல்லாம் மாங்கல்யம்னா என்னன்னு அது தெரியுமா? நாங்கள் எட்டாம் பாவத்தை எப்போ மாங்கல்யம்னு சொன்னோம்? இந்த நூற்றாண்டு சொன்னோம், 20ஆம் நூற்றாண்டில் சொன்னோம் எட்டாம் பாவம் மாங்கல்யம்னு. அதுக்கு முன்னாடி பல தீபிகையில் எட்டாம் பாவம் மாங்கல்யம்னு எழுதினார், 15-16ஆம் நூற்றாண்டு. அது எங்களால் காலை லேட்டர் தான். அதில் சொன்னதாக அதில் ஒரு வார்த்தை வருது. ஆனால் மாங்கல்யம் போடுறது யாரு? தாலி கட்டுற பழக்கமே தமிழ்நாட்டில் தான், வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. இருக்கட்டும், நீங்கள் மாங்கல்யம் சொல்லி கணவன் மனைவின்னு சொல்கிறீங்க, அது என்ன பெண்ணுக்கு மாத்திரம் 8 கேது இருந்தால் மாங்கல்ய தோஷம், என் பையனுக்கு இருந்தால் வராதா? ஆக இதெல்லாம் வந்து என்னென்னா சார்புடன் கூடிய பலன்களை சொல்லிக்கிட்டு ஏமாறுறோம். எட்டாம் பாவம் வேலை பார்க்குற எல்லாருக்குமே கஷ்டம் வரும், துன்பம் வரும், விபத்து வரும், சாவும் வரும். அதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம்? அப்போ நம்மகிட்ட வர்றவங்களுக்கு நம்ம என்னதான் சார் பார்க்குறோம்? பொருத்தம் போயின்னு தான் ஒருத்தன், நான் தான் பெரிய ஜோசியன் சொல்கிறானே, நூற்றாண்டின் பெரிய ஜோசியன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்தானே, அவன் நான் சொல்கிறத கேட்டாலும் இப்போ மாறிட்டானே, இல்லை பொருத்தங்கிறது பொய்யின்ட்டானே. அவன் வந்து ஒரு 10-11 வருஷம் ஆகுது, நான் 38 வருஷமாக அதில் இருக்கேன். 2000 நான் சொல்லி பொருத்தம் பொய்யின்னு சொல்லி 30 வருடங்கள் ஆயிடுச்சு. என்ன காரணம், என்ன உண்மை, எதுதான் சார் இதில் உண்மை? திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுல ரெண்டு துவாதகமும் மோச ஜாதகமாக கல்யாணம் பண்ணவே வேண்டாமே. பொருத்தத்துக்கு இது, தோஷத்துக்கு தோஷம் சரியாக வரும். எந்த முட்டால் சொன்னான்? அது உலகமாக பொய்யின்னு எத்தனை வீடியோ போடுறது. ராகு கேது தோஷம்ங்கிறது ஒரு பொய். ராகு கேது இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினா போதும். ஆனால் எந்த தோஷமுமே இல்லாத ஜாதகத்துக்கு 6, 8, 12 பாவ தொடர்புள்ள திசைகள் நடந்தால் சண்டை வரத்தான் செய்யும், விலகி போகத்தான் செய்வாங்க, டைவர்ஸ் கோர்ட்டுக்கு போகத்தான் செய்வாங்க. அது எப்படி ரெண்டும் சேர முடியும்? நம்ம வாடிக்கையாளருக்கு வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய திசை எட்ட தொடுதுன்னா அதுக்கு வந்து என்ன ஆகும்? கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், அவமானம் வரும், சரியாக வாழாது. அது உண்மைதானே? அதையே நம்ம சொல்ல மாட்டேங்கிறோமா? இவர் பணம் அரையனா ஜோசியர்கள் என்ன செய்யறது? இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதில் நம்புகிறாங்க. இப்போ நாங்கள்லாம் ஜாதகம் பார்க்குறோம், உண்மையிலே ஜாதகம் நல்லா இருந்தால் தான் பொருத்தமே சொல்லுவோம். ஒருத்தர் என்கிட்ட வாங்கினாராம், உண்மையிலே வானு சொல்கிறவன் என்கிட்ட வரணும், இல்லை நாங்கள் எனக்கு அட்ரஸ் கொடுத்தா வருவேன், பிடிச்சவனையெல்லாம் ஜெயிலில் போட்டுருவேன். ஆமாம், எதுக்குமே ஒரு எத்தனை விஷயங்கள் திருமணம் நடக்கிறத கெடுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாத ரெண்டு ஜாதகத்தை திருமணம் பண்ணி நேற்று டைவர்ஸுக்கு வந்துட்டாங்க ஈரோட்டில். அந்த பொண்ணுக்கு 7 கூடையும் 6, இந்த பையனுக்கு 7 கூடையும் 12. இந்த பொண்ணுக்கு 8ஆம் பாவ தொடர்புனால கஷ்டப்படணும்னு கஷ்டப்பட்டுட்டு அது வந்து நிற்கிது, போங்க போய் டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். ஆக அந்த பொண்ணுக்கு நடக்கணும்னு இருக்கப்போ ஒருத்தர் பொருத்தம் பார்த்து செய்கிறார். ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? அப்போ எங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொன்ன ஜோசியர் பொய் தானே சொல்லிட்டாரு. அம்மா, இது விதிப்படி நடக்கிற விஷயம், அவர் கையில் போயிருக்கீங்க, அவர் சாதாரணமாக சொல்கிறாரு, அவ்வளவுதான். உண்மையிலே அவர் பொருத்தம் பார்த்து உங்களுக்கு சேர்க்கணுங்கிற அடிப்படையெல்லாம் ஜோதிடத்தில் கிடையாது. அப்படி ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் சேர்த்தா சரியாக இருக்கும்னா நான் தாமா பெரிய ஆள், உலகத்தில் டைவர்ஸ் கோர்ட்டே மூடிடுவோமா, அந்த ஃபேமிலி கோர்ட்டில் டிஸ்பியூட்டே வராமல் பண்ணிடுவோமா? அப்படி இல்லைம்மா ஜோதிடம். ஜோதிடம் எதிர்காலத்தில் என்ன நடக்குது, நல்லது எத்தனை நடக்குது, கெட்டியது எத்தனை நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா? அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்போ தீயதை குறைச்சி நல்ல ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்குறோமா? அவ்வளவுதாம்மா. தனக்கு தெரிஞ்சு நமக்கு தீயதாக இருக்கப்போ நம்ம அதை அனுபவிச்சுட்டு ஆகணும். நம்ம எப்படி அதை நல்லதாக்க முடியும்? எனக்கு தீயதாக இருக்கிறப்போ ஒரு நல்ல ஜாதகத்தை கல்யாணம் பண்ணால் எனக்கு மேட்ச் ஆகுது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு போயிடுவேன். எனக்கும் தீயது, எழுத்தாப்பிலையும் தீயதுன்னா ரெண்டு பேருமே கலந்து வெளியே போயிடணும், ஒன்றா வாழ முடியாது. இதை எடுத்து சொன்னால் ராகு கேதுக்கு ராகு கேது தோஷம், ஒரு அரையனா பயம் எழுதுனா காலனா புத்தகம், அந்த புத்தகம் ஜோதிட புத்தகம், அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வீடியோ போட்டுட்டு வந்தேன் ராகு கேது தோஷம்ங்கிறதே பொய்யின்னு சொல்லி, ராகு தோஷம் கேது தோஷம் எல்லாம் பொய்யுங்க. அது என்னங்க சரி, ஒரு பிடிவாத குணத்தை கொடுக்கும். இல்லை நானே தான் எல்லா அறிவு தெரிஞ்சவேன்னு சொல்லும். கேதுன்னா நானே எல்லா அறிவு, ராகுன்னா நான் சொல்கிறது தான் நடக்கும், வேறு ஒன்றுமே கிடையாதே. இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தானே நெடுநாள் நம்மளுடைய வாழ்க்கை. பெண்ணுக்கு இருந்தால் ஆணு, ஆணுக்கு இருந்தால் பெண்ணுன்னு. சரி வாங்க பார்ப்போம், இனி வீடியோக்களை போடுவோம்.
நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப மட்டமாக போச்சுங்க ஜோசிடம், அது யூடியூப் அது, தேங்க்யூங்க. இருந்தாலுங்க அரைய நாள்லாம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த திருமண போட்டத்தை கூப்பிட்டு எல்லாரும் நீங்கள் ஏமாறுறீங்க மக்களே, முழுமையாக ஏமாறுறீங்க.